வெல்கம் டு முனீஸ்வரன் நண்டட் கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் டிஎன்எஸ்பிலேருந்து எஸ்ஐ எக்ஸாம் அதாவது 2023-24 வரப்போகிற எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா தனி வடின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இது எந்தெந்த எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்குது, செவன்த் புக்கில் தேர்ட் டேர்மில் தனி வட்டியும் சதவீதம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் எடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அதை பார்க்கலாம். இது வந்து பேசிக் கொஸ்டின், இதுதான் பேசிக் கொஸ்டின். இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர், அதாவது பின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னா அசல் எவ்வளோ, ப்ராஃபிட்னாக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர் அதாவது எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ, அது வட்டி வீதம், வட்டி வீதம் தான் வந்து ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது ஒன்று கண்டுபிடிச்சி சிம்பிள் இதெல்லாம் இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். ஆனால் பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு வரோம், அதாவது ஃபார்முலானா ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் என்னென்னாக்க 100 அதுக்கு நேராக என்ஆர், என்னென்னாக்கா நம்பர் ஆஃப் இயர், ஆறுனாக்கா ரேஷியோ. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அசல் எவ்வளோன்னு சொல்லி எழுதுகிறோம், அதுக்கு நேராக இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் என்ன இந்த பாக்ஸை மெயின்டைன் இந்த பாக்ஸை வச்சு தான் நம்ம மொத்த மேக்ஸையும் பார்க்க போகிறோம், அதாவது தனி வட்டியில். இப்படி நேராக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கலாம், அதாவது டிவைட் பண்ணுறது நேராக இருக்கிறது இப்படி நேர், இந்த நேர், இந்த நேர், இந்த நேர், இந்த நாலு நேரம் பார்த்திங்கன்னா அடிச்சிக்கலாம். க்ராஸாக இருக்கிறத வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதாவது இந்த க்ராஸ் 100 ஐக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் பிக்கும் என்ஆருக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ராஸில் வர மதிப்பை வந்து பெருக்கிக்கலாம். இப்படி தான் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஷார்ட்கட் மெத்தட் வச்சு தான். இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா 25%க்கு 8% வட்டி வீதம் 3 தனி வட்டி காண்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 25% இது 25,000க்கு 8% வட்டி வீதத்துக்கும் 3 தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் அந்த பாக்ஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க, 100 பொதுவாக காமனாக 100 எடுத்துகிறோம். இந்த 100 பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ, அதாவது அசல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000 இங்கே கொடுத்துருக்கோம். N×6 சொல்லி சொன்னோம், என்னன்னாக்க நம்பர் ஆஃப் இயர், நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3, ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 ரேஷியோ, ரேஷியோ வந்து வட்டி வீதம் 8, கீழே ஐ கொடுத்துருக்காங்க, ஐனாக்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, இதை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இதை வந்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம முன்ன என்ன சொல்லியிருக்கணும், நேராக எடுத்து அடிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 2 இங்கே 2 இருக்குது அடிச்சிக்கலாம். 3×8 = 24 இந்த 24 அதாவது கிராஸில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன், கிராஸில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன்னா அப்போது 24 250 பெருக்குனாக்க 1,250 2,500 வரும். 20 பார்த்திங்கன்னா 5,000 நாளுக்கு 4,250 பார்த்திங்கன்னா 1,000 வரும். அப்போது மொத்தம் 6,000 வரும், அதாவது 10 டிவைட் பெருக்கு இது மல்டிபிள் பண்ணாக்க 250 மல்டிபிள் பண்ணாக்க 2,500 கிடைக்கும். அப்போ 20 மல்டிபிள் பண்ணாக்க 5,000 கிடைக்கும், 4 மல்டிபிள் பண்ணாக்க 1,000 கிடைக்கும், 6,000 கிடைக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், 100% எடுத்துக்கிறோம், அதுக்கு கீழே ப்ராஃபிட் எவ்வளோ 25,000 எடுத்துக்கிறோம், அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா வட்டி வீதம், வட்டி வீதம்னாக்க 6, 8×3 பெருக்கிறோம், நம்பர் ஆஃப் இயரையும் பெருக்கிறோம், ஐ எவ்வளோன்னு தெரியல அது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஐனாக்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, நேராக எடுத்து அடிக்கிறோம், கிராஸ் எடுத்த மல்டிபிள் பண்ண போகிறோம், 8×24 இங்கே 250 இருக்குது. அப்போ 24×250 பெருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6,000 கிடைக்கும். இதுதான் வந்து வட்டி வீதம். 25,000க்கு 8% 3 வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து 5% ₹5,000 கடனாக பெற்றார். 3 முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும், கொஸ்டின் நல்லா ஃபுல்லாக படிங்க. இதில் 2 இருக்குது, அதாவது வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டி எவ்வளோன்னு சொல்ல போகிறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லியும் பார்க்க போகிறோம், ரெண்டும் பார்க்க போகிறோம்.
அதாவது 100 காமனாக எடுத்துப்போம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ அசல்னு பார்த்திங்கன்னா 5000. அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ரேஷியோ எவ்வளோனாக்கா 5%, இயர் நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் தெரியல, அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 0 கேன்சல் பண்ணுவோம். இந்த 50 5 5 ரெண்டுத்தையும் பெருக்குனாக்க நமக்கு 750 கிடைக்கும். இந்த 750 பார்த்திங்கன்னா வட்டி, வட்டி வந்து 750 ரூபா. இப்போ கேட்டுக்கிட்டு மொத்த தொகை கேட்டிருக்காங்க, மொத்த தொகை எவ்வளோனாக்க 5000 750 கூட்டணும். அப்போ 5750 தான் டோட்டல் அமௌண்ட். அதாவது 5750 ரூபா அவர் வந்து திருப்பி கட்டணும். இதுக்கான ஆன்சர் அதாவது 750 ரூபா வட்டியும் அவருக்கு மொத்த தொகை, அதாவது இன்ட்ரெஸ்ட் வாங்கின அமௌண்ட் எவ்வளோனா 5000, அதோட 750 ரூபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 5750 ரூபா வந்து அவர் திருப்பி கொடுக்கணும். இதுதான் இது கூட ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் ₹6000 பெறுகிறார். 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 7 ஆண்டுகள்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரே 7 ஆண்டு தான், 7 ஆண்டு மட்டும், ஒரே ஒரு 7 ஆண்டு தான் அவங்க கொடுத்துருக்கிறது. அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக 100 எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6000. நம்பர் ஆஃப் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 12. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 ஆண்டுகள். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. அதை பணத்தை செலுத்தினால் கடன் தீரும், எவ்வளோ பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்னு பார்த்திங்கன்னா வட்டியும் கூட்டணும் ப்ளஸ் அமௌண்ட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் எவ்வளோன்னு கொடுத்தா தான் அந்த கடன் வந்து தீரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 0 2 0 போச்சு. அங்கே 12 84. அப்போது 84 60 பெருக்குனாக்க 5040 கிடைக்கும். பெருக்கலாமா? ஒன் செகண்ட் இருங்க. அதாவது 60 84 பெருக்கலாமா? 0 5 20 6 24 240 800 5 840 6 8 48 கூட்டினாக்க 0 4 2 8 கூட்டினா 10 0 1 5040 கிடைக்கும். இந்த 5040 பார்த்திங்கன்னா வட்டி, வட்டி மட்டும் 5040. அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினாலும் கடன் தீரும்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டையும் அதாவது அசலையும் சேர்த்து கூட்டணும். அசல் எவ்வளோனாக்க 6000. 6000 வட்டி காசு 5440 ரூபாயும் சேர்த்து கொடுக்கணும். அப்போது 11 40 ரூபா வந்து அவர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை. அதாவது இவர் எவ்வளோ திருப்பி அமௌண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வட்டி காசோடு சேர்த்து, வட்டியும் அசலும் சேர்த்து 11 40 ரூபா இவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா தான் அவங்களுக்கு வந்து கடன் வந்து தீரும். இதுக்கு இதுதான் ஆன்சர், 11 40. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ குமரவேல் என்பவர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ₹750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அசல் எவ்வளோ, அதாவது வட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கனாக்க நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதான் அசல் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த க்வெஸ்சன் வேறு மாடல். இவ்வளோ நேரம் பார்த்து ஒரு மாடல், இப்போ பார்க்க போகிறது ரெண்டாவது மாடல். இதில் ஃபஸ்ட்டிங்கன்னா அதே 100% எடுத்துக்கிறோம். அவங்க அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, அதாவது பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் அசல் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல. இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷியோனாக்க 10% கொடுத்துருக்காங்க. இயர் நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது நேர் நேராக இருக்கிறத அடிச்சுப்போம். 1 0 1 0 கேன்சல். இங்கே 2 அடித்தா 375 கிடைக்கும். சாரி, 375 கிடைக்கும். அப்போது 10 375 பெருக்குனாக்க 3750 ரூபான்னு கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராஃபிட். அசல் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3750 ரூபா. திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
எவ்வளோன்னு கொடுக்கல, அதாவது பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரில. அப்போ நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ரேஷியோ பார்த்திங்கன்னா 10, நம்பர் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா 2. வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க. நேராக எடுத்து அடிச்சுக்கிறோம். 10 அடித்தோம்னாக்கா 1-0 போயிடும். இங்கே 2 அடித்தா 375 கிடைக்கும். 375 கூட்டினாக்க 750 கிடைக்கும். அப்போது கிராஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணுறோம். 10×375 பெருக்கிறப்போ 3750 ரூபான்னு கிடைக்கும். இதுதான் அசல், அதாவது இங்கே வர வேண்டிய அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3750 ரூபா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முன்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேறு மாடல். என்ன மாடல்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளில் 5600 ரூபா வந்து ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் 6720 மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷம் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. 6% வந்து ரேஷியோ கொடுத்துட்ருக்காங்க. எத்தனை வருஷத்தில் வந்து 6720 ரூபா மாறுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வட்டியோடு சேர்த்து கொடுத்துக்கிறது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6720 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டலாக அதாவது பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5600 தான். இதை கழிச்சாக்கா நம்மளுக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ கழிக்கலாமா? கழித்தா நம்மளுக்கு வட்டி எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். 0, 2, 7, 6 போச்சுன்னா 1, 5, 6, 5 போச்சுன்னா மீதி 1. 1120 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து 1120 ரூபா. இப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது நமக்கு வட்டி ஏதாவது வட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். 1120 ரூபா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 100% எடுத்துக்கிறோம். 100%னாக்க அசல் எவ்வளோனாக்கா 5600 அசல். ரேஷியோ வந்து 6% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர் வந்து தெரியல, அதாவது எத்தனை வருஷம்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கில் பார்த்திங்கன்னா வட்டி வீதம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1120 தான் வந்து வட்டி வீதம். இப்போ வந்து நேர்நிரகத்தை அடிச்சுப்போம். நேர்நிரகத்தை வந்து அடிக்கலாம். 2-0 கேன்சல் ஆகிடுச்சிங்களா. இந்த 56 1120 அடித்தா 20 மேலே போயிடும். அதாவது 2 பார்த்திங்கன்னா 2 பார்த்திங்கன்னா 12 மீது 1 2 ஒரு 0 இருக்குது. அப்போ 20 வந்துடுச்சிங்களா. இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 இருக்குது. 6 20 அடிக்கணும். அதாவது நேராக கிட்ட வந்து அடிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். டிவைட் பண்ணலாம். கிராஸ் இருந்தால் தான் மல்டிபிள் பண்ணோம். இப்போது பார்க்கலாம் வாங்க. நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 6 டிவைட் பண்ணோம். 3 6 18 மீதி 2 இருக்குது. அப்போ இங்கே புள்ளி வச்சுப்போம். 0 3 6 18 இப்படியே தான் போயிட்டுருக்கோம். மிச்சம் 2 3 6 18 இப்படியே கண்டினியூவாக தான் போயிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கும். அது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3.13. அதாவது இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் நம்மளோட வட்டி வீதம் வந்து 1120 ரூபாவாக மாறும். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்படி வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இந்த 5 கொஸ்டின் போதும். அடுத்த கிளாஸில் மீதி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. தனி வட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் சதவீதமும் அடுத்தது ஒரு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. எஸ்ஐ எக்ஸாம்லையும் சரி பிசி எக்ஸாம்லையும் சரி அதை வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதையும் சதவீதத்தை வச்சு பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதெல்லாம் இதை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எடுத்துருங்க.